விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பழத்தை பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். இது தாங்க யானைக்காது அத்திப்பழம். அத்திப்பழத்திலே ரொம்ப பிரம்மாண்ட அத்தி அப்படின்னா இது தான். இதோட பாருங்கள், நமக்கு ஒரு ஏழு வந்து கிடச்சிச்சில நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டோம், பறிச்சுட்டு வந்துட்டோம். இது நல்லா பழுத்துருக்குங்க. அந்த பழுக்கிறத மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இதில் நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். உண்மையில் இந்த பழத்தில் வந்து நிறையா சத்து இருக்குது. ஆண்கள் சாப்பிட வேண்டிய ஒரு பழம், கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுபோக நிறையா வியாதிகளுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இதோட இலைகளும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க, பழங்களையும் பயன்படுத்துகிறாங்க. நம்மளை பொறுத்தவரை உணவே மருந்து, மருந்தே உணவு. நிறையா இடங்களில் இந்த பழம் வந்து பழுக்கிறதில்ல. இது நம்ம இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் ஏன் பழுக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நல்ல காய் வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும், ஆனால் பழம் என்ன ஆகுதுன்னா பழுக்கவே பழுக்க. இதற்கு நல்ல தண்ணீர், அதாவது நல்லா சொல்லுவாங்கன்னா சாம்பல் சத்து வந்து அதிகமாக வேணும். அதுக்கப்புறம் நல்லா பழுக்கிற சமயத்தில் வெயில் வேணும். ஸோ இது ரெண்டு கூடி வந்தால் மட்டும்தான் இந்த பழம் வந்து பழுக்கும். நீங்கள் இந்த செடியோடு போய் பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்குறப்ப வந்து பச்சை அப்படியே ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும். அது பழுக்கிறப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலராக பாருங்கள், ஒரு சாம்பல் சிகப்பு கலரில் மாறும். நீங்கள் போய் லைட்டாக அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அமரும். ஸோ அதுதான் பழுத்ததுக்குண்டான அறிகுறி. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அப்படி தொட்டாலே என்னன்னா உடஞ்சி வந்துடும். இப்போ என் கையில் வந்து ஏழு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று வந்து உடச்சி பார்ப்போம். ஸோ பாருங்கள், இதுதான் அத்தி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழுத்தனால எப்படி வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த பால் இருக்குல்ல, இன்னும் நல்லா பழுத்துச்சு அப்படின்னா அந்த பால் வந்து வராது. ஸோ இப்போ நம்ம அப்படியே அடுத்துட்டோம்லாம் டாடா டா டா டான். சரி, நம்ம பேக்ரவுண்டு மியூசிக்லாம் கிடையாதுங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம பிச்சாலே பிஞ்சிரும். பட் இருந்தாலும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அப்படியே உரிக்கிறதுக்காக அறுத்தா இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் அப்படியே பாருங்க எப்படின்னு. நல்ல சிகப்பு கலரில், இன்னும் பழுக்கிறதா ரொம்ப சிகப்பாக இருக்கும். சிலதில் வந்து உள்ள தண்ணி இருக்கும், இந்த தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி எடுத்துட்டு மேக்ஸிமம் இதை வந்து ட்ரை ஃப்ரூட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்ம பச்சையாக கிடைக்கிறனால என்ன பண்ணலாம், பச்சையாக சாப்பிட்லாம். ஸோ இந்த இதை அப்படியே இதெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் நம்ம இதை தூக்கி போடலாம். இது மட்டும் தாங்க சாப்பிட்றதுக்கு உகந்தது. இந்த தோலை பாருங்கள், தோல் அப்படியே வந்துடுங்க. இந்த தோல் நமக்கு சாப்பிட்றதுக்கு உகந்தது கிடையாது. பட் ஆனால் ட்ரை ஃப்ரூட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இது தாங்க அத்தி. நம்ம வந்து நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. நல்ல இனிப்பாக இருக்குது. ஒரு அன்னாச்சி பழம் டேஸ்ட்டு, ஒரு மாம்பழம், கொய்யா பழம், ஒரு கலவையான பழம். ஸோ அதை சாப்பிட்டவங்களுக்குனால தான் புது வித ஃபீலிங் தான் இருக்கும். அதுபோக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, விதைகள்லாம் வந்து சின்ன சின்னதாக அப்படி நரிச்சு நரிச்சுன்ட்டுருக்கு. இனிப்பு கொஞ்சம் கம்மி தான், என்ன ரீசன்னா இன்னும் கொஞ்சம் பழுக்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா பார்த்தீங்களா ரோஸ் கலரில் இருக்குது. ஒரு ஸ்ட்ராபெரி, நல்லா மாவாக வந்து கரைஞ்சிருது. இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த விதை மட்டும் நரிச்சு நரிச்சுன்னு இருக்குது. ஒரு நல்ல டேஸ்ட்டான பழம் தாங்க. உள்ளே சத்தான பழம், நிறையா சத்து இருக்குது. ஏன்னா அத்திப்பழத்தை பொறுத்தவரை ரொம்ப சத்து உள்ள பழங்கள்ங்க. அதுவும் நாட்டு அத்தியெல்லாம் கிடச்சா நல்லா சாப்பிடுங்க. இந்த பழங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா பிடிங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் மரத்தோடு பழுக்க வச்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தகவலை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான தகவலோட சந்திப்போம். நன்றி.